Hi friends, welcome to Saran Megha's Kitchen. வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Megha's channel சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த bell பட்டனை press பண்ணிக்கோங்க. Hi viewers, இந்த வீடியோல நம்ம மசாலா வேர்க்கடலை எப்படி crispy-ஆ வீட்லயே பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான வேர்க்கடலை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டேங்க. நான் ஒரு 200 கிராம் அளவு வேர்க்கடலை எடுத்துக்கேன். வேர்க்கடலை எடுத்துக்கும்போது கெட்டுப்போன வேர்க்கடலை எல்லாம் எடுத்துருங்க. ஏனா சாப்பிடும்போது கசப்பா இருக்கும் உங்களுக்கு. சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம இத செய்ய ஆரம்பிக்கலாம். வேர்க்கடலை எடுத்ததுக்கு அப்புறமா வேர்க்கடலையில 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 மிளகாய் தூள். நீங்க காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்தாலும் கலர் நல்லா வருங்க சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துர்க்கேன். 2 சிட்டிகை பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கிட்டோம் அப்படினா நல்ல மணமா இருக்கும்ங்க சாப்பிடும்போது. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரையா mix பண்ணிக்கோங்க. எல்லாம் mix பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இதோட பதம் பாத்தீங்கன்னா நல்ல ரொம்ப மாவு அதிகமா கோட்டா இருக்க கூடாது. அதே மாதிரி எல்லா பக்கமும் மாவு நல்லா அந்த கடலையில ஒட்டி இருக்கணும்ங்க. ஏன்னா நம்ம ஒரு கடலையாத நம்ம தனித்தனியா எடுத்து போட போறோம். அதனால அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு நீங்க கலக்கிக்கோங்க. இப்போ பாருங்க நம்ம கலக்கி எடுத்துக்கிட்ட கடலை பருப்பை நல்ல சூடான எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க போறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா போடணும்ங்க. அது மட்டும் இல்ல மொத்தமா அப்படியே போட்ற கூடாது. ஒரு கடலை பருப்பா நம்ம பிரிச்சு போடணும். அப்பதான் நமக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த நல்ல அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கன வாட்டி நல்ல வெந்திருச்சுன்னு அர்த்தம். அடங்கனதுக்கு அப்புறமா தான் எடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து கிறிஸ்பியா கிடைக்கும். இப்ப பாருங்க அந்த பபிள்ஸ் எல்லாமே நல்லா அடங்கி வந்திருக்கு. கடலையும் பாத்தீங்கன்னா வெந்து நல்லா கலர் மாறி வந்திருக்கு. நான் வந்து தனி மிளகாய் தூள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணதை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கலராக வேணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆகிடும் உங்களுக்கு. இது நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஒரு 1 week வரை ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க. நல்லாயிருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் சரண் மெகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.